இப்போ இந்த சீரியலில் இனியா கோபிக்கிட்ட வீட்டில் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. டாடி எனக்கு பயமாக இருக்குது, அம்மாவுக்கு தெரியாமல் எப்படி டாடி உங்களை கூட்டிகிட்டு போகிறது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது எத்தனை மணிக்கு வர சொன்னாங்க பிரின்ஸிபல், என்ன பண்ணணும், எப்போ வரணும்லாம் கேட்டுட்ருக்காங்க. அப்போ பாக்யா வந்து கரெக்டாக ரூம்குள்ளே வந்துடுறாங்க. இனியா வந்து ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம், உங்கள் அக்கா அப்பா தானே எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு பாக்யா கேட்க, ஆமாம் என்ன பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கும் போது நேற்று நடந்த பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இல்லையே எப்போ வரீங்க எப்போ போகலான்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பிரின்ஸிபல் வர சொல்லியிருக்காங்க அதானே அப்படின்னோடனே, ஆமாம் ஏன் மறைக்கிறேன் கிட்ட, இப்படி மறைச்சு மறைச்சு தான் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பாக்யா கேட்குறாங்க. இனியா சொல்கிறாங்க, அம்மா ஏற்கனவே ஒரு பிரச்சனை, திரும்பவும் ஒரு பிரச்சனையை சொல்லி எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இனியா பாக்யா அண்ட் பாட்டி தாத்தா அப்படின்னு எல்லாருமே பிரின்ஸிபலை பார்க்க போயாச்சு. உடனே பிரின்ஸிபல் பிடிச்சி காட்டுன்னு காட்டுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, எனக்கு வந்து படிப்பு செகண்ட் தான், ஃபஸ்ட்டு ஒழுக்கம் தான், ஒழுக்கம் இல்லாத பிள்ளை எங்கள் காலேஜுக்கு தேவையில்லை, வயசு பொண்ணை வீட்டில் வச்சிருக்கீங்க என்ன பண்ணுறது கூட பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க. ப்ளீஸ் மேடம் இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க, இனிமேல் இந்த மாதிரி தப்பு அதெல்லாம் சரியாக வராது, இங்கே டிசியை வாங்கிட்டு கிளம்புங்க நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாங்க பிரின்ஸிபல். திரும்பவும் பார்த்திங்க அப்படின்னா வந்து தாத்தாவுமே ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க, அவளோட லைஃபே போயிடும்னு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பி பாசிட்டிவ் வந்து